ரஜினியின் மூத்த மகளும் நடிகர் தனுஷின் மனைவியுமான ஐஸ்வர்யா தனுஷ் த்ரீ படத்து மூலமா தான் இயக்குனர் ஆனாங்க. த்ரீ படத்துக்கு அப்புறமா கௌதம் கார்த்திகை வச்சு வைராஜா வைங்கிற படத்தை இயக்குனாங்க. இந்த படம் படுதோல்வி அடைஞ்சதுனால அடுத்த படம் ஏற்கிறத தற்காலிகமா ஒத்தி வச்சிருந்தாங்க. அதே நேரம் சினிமா ஸ்டாண்ட் கலைஞர்களோட வாழ்க்கையை பத்தி சினிமா வீரன்கிற டாக்குமெண்ட்ரி படத்தையும் உருவாக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இவங்க ரீசெண்டா இயக்க இருக்கும் புதிய படம் ஒன்றோட அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க. கடந்த வருடம் ரியோ டி ஜெனரியோல நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில தங்கம் வென்றவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தங்கவேலு மாரியப்பன். இவருடைய வாழ்க்கையை மையமா வச்சு பயோபிக் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் படத்தையும் இயக்க இருக்காங்களாம் ஐஸ்வர்யா தனுஷ். அந்த படத்துக்கு மாரியப்பன்னும் பேரிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு வேல்ராஜ் ஒளிப்பதிவு செய்ய ஜான் டோல்டன் இசையமைக்கிறாங்க. இந்த படத்துக்கு வசனங்கள் எழுதினது யாருன்னு கேட்டீங்கன்னா குக்கு ஜோக்கர் புகழ் ராஜமுருகன் தான். தமிழ் இங்கிலீஷ்னு ஒரே நேரத்துல ரெண்டு மொழியிலயும் உருவாயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா தனுஷ் திடீர்னு மாரியப்பன் கதையை படமா எடுக்கிறாங்களே ஏன்? எல்லாம் காரணமா தான். சமீப காலமா பாலிவுட்ல விளையாட்டு சம்பந்தப்பட்ட பயோபிக் படங்கள் ஹிட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அதுலயும் கடந்த வாரம் வெளியான அமீர் கான் நடிச்ச ஸ்போர்ட்ஸ் படமான தங்கல் படம் சூப்பர் ஹிட் ஆகி பல கோடி வசூலிச்சுது. அந்த இன்ஸ்பிரேஷனாலதான் மாரியப்பனுடைய வாழ்க்கையை படமா எடுக்க முடிவெடுத்திருக்காங்களாம் ஐஸ்வர்யா தனுஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பண்ண கமெண்ட்ஸ் மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.